இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு பைப்லைனில் ஒரு வாட்ரோ, ஒரு ஏரோ, இந்த மாதிரி எப்படி ஃப்ளோ ஆகிற அனிமேஷன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய சைட்ஸில் கஸ்டமர் ரெக்வயர்மெண்ட் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த பைப்லைனுக்குள்ளே என்ன ஃப்ளூயிட் போதோ அது எனக்கு போகிற மாதிரி ஒரு அனிமேஷன் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் நம்ம எப்படி பண்ண போகிறோம்ங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ முதல்ல என்கிட்ட பிஎல்சியில் அதனால் கெப்சர்வர்னு ஒன்று இருக்கிறேன். கெப்சர்வங்கிறது ஜஸ்ட்டு டேட்டாவை நீங்கள் பிஎல்சியோடு கம்யூனிகேட் பண்ணுற ஒரு டூல் தான். வாங்க ஃபஸ்ட்டு சேனல் ஓப்பன் பண்ணியாச்சு. சேனல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நான் சிமுலேஷனாக கொடுக்க போகிறேன். ஸோ சிமுலேட்டர் கொடுத்துட்டேன். ஏபி ஸ்கேடா சிமுலேஷன் கொடுத்துட்டு ஓகே பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு டேக் க்ரியேட் பண்ண போகிறேன். டேகு ஒரு இண்டிஜர் இல்லை புல்லட், ஒரு இண்டிஜர் டேக் நான் க்ரியேட் பண்ணுறேன். டேக்கு ஏதாவது ஒரு நேம் வச்சுக்கோங்க. நேம் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸோ இந்த ஃபார்மேட்டில் டைப் பண்ணுங்கள். ரேம்ப் RAMP ஓப்பன் ப்ளேஸில் 1000,0,0,1,1. ஓகே, ஸோ இது அப்படியே முடிச்சுங்க. ரேம்ப் ஓப்பன் ப்ளேஸ் 1000,0,0,1,1. இது முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நீங்கள் சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுதான் சாஃப்ட்வேர் பேக்கு. ஓகே, இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்கேடாவை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டேன். வெயிட் பண்ணுங்கள். இப்போ சைட்லலாம் லோடிங் ஆகும். லோடிங் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேஜ் ஸ்க்ரீன்ஸ் இதெல்லாம் வரும். ஓகே, எனக்கு எல்லாம் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு நான் ஒரு பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். பேஜுக்கு பேக்ரவுண்ட் மாற்றி கொஞ்சம் அனிமேஷன் இதெல்லாம் கொடுத்துக்கோங்க. ஓகே, கொடுத்ததுக்கப்புறம் நான் ஃபேக்ட்ரி டாக் 12 வெர்ஷன் அந்த இதுதான் யூஸ் பண்ணுறேன். இங்கே கீழே சிம்பிள் ஃபேக்ட்ரின்னு இருக்கும். இப்போ இது புதுசாக இது பண்ணியிருக்காங்க. நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நிறைய அனிமேஷன்ஸ் நிறைய இருக்கும். அது உங்களுக்கு எது வேணுமோ அந்த அனிமேஷன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், இதில் எவ்வளோ வகையான அனிமேஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு இதில் என்னென்ன அனிமேஷன்ஸ் வேணுமோ அது எல்லாமே நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த சைடில் மோட்டர்ஸ், பம்பு, இப்போ நான் பைப்பும் கொடுத்துருக்கேன். ஸோ பைப் சம்மந்தமான எல்லா அனிமேஷன்ஸும் வருது. இதை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, வெட்டிகளாக கடை ஹரிசானெல்லாம் மாற்றிட்டேன். ஓகே, ஸோ நம்மளுக்கு இப்போது ஒரு பைப்பு செட் பண்ணியாச்சு. ஓகேவா, பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு ஆரோ மார்க் மாதிரி ஒன்று கொடுப்போம். ஏன்னா அந்த ஆரோ மார்க் எதுக்கு இண்டிகேஷன் கொடுக்குதுன்னா உள்ளாக்க ஃப்ளூயிட் போகுது, அது அந்த இதுக்காகத்தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த இதில் வேணுமோ அந்த இதில் நீங்கள் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆரோ மார்க் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, இதை இந்த பைப் மேலே வச்சு ஓவர்லே பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை எவ்வளோ உங்களால் கஸ்டமைஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இதை ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம கெப்சர் டேட்டாவை நீங்கள் ரன் டைம் கொண்டு போய்க்கோங்க. சேனல் 2 ஏபி ஸோ 01 இந்த மாதிரி ஆன் ஆஃப் இந்த இண்டிகேஷனுக்காக தான் அந்த இது கொடுத்துருக்கேன். இப்போது நீங்கள் ப்ராஜெக்டில் உங்கள் ப்ராஜெக்ட் நேம் கிளிக் பண்ணி அதில் ஆல்ரெடி நியூ சர்வர் ஒன்று கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு OPC DA சர்வர் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது சர்வருக்கு செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு ஏதாவது ஒரு நேம் கொடுங்க. டெஸ்ட் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ நான் கெப்சர்வில் தான் டேட்டா இருக்கிறேன். என்கிட்ட எந்த PLC எதுவும் இல்லை. அதனால் கெப்சர்வ டேட்டாவை தான் நான் ஸ்கேடாவில் ஷோ பண்ண போகிறேன். இந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு கெப்சர்வ 6.10 இருக்குது. அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, கொடுத்துக்கோங்க. ஓகேவா. ஸோ நம்ம ஸ்கேடாவும் கெப்சர்வையும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போது அதில் கிளிக் பண்ணி அனிமேஷனில் போய்க்கோங்க. அனிமேஷனில் டேக்ஸில் நீங்கள் இந்த ரிஃப்ரெஷ் ஃபோல்டர் கொடுத்தீங்கன்னா அந்த கெப்சர்வை டேட்டா எல்லாமே இதில் ஷோ ஆயிரும். அதில் பாருங்கள் சேனல் 2 டிவைஸ் 2ன்னு எழுதியிருப்போம். அந்த இடத்துல இருக்கிற ஒரே டேக் தான் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நான் விசிபிள் கொடுத்துருப்பேன், இன்னொரு இடத்துல இன்விசிபிள் கொடுத்துருப்பேன். ஓகே, ஸோ ஆன் ஆகும்போது விசிபிள் ஆகும், ஆஃப் ஆகும்போது இன்விசிபிள் ஆகும். நீங்கள் அந்த இது கொடுத்துருந்தீங்கன்னா இதை இப்படியே காப்பி பண்ணி கண்ட்ரோல் டி கொடுங்க. டி கொடுத்து மறுபடியும் கண்ட்ரோல் டி கொடுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் இப்போது சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் ரன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு நீங்கள் ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு அவுட்புட் கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.